வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊரக நண்பர்கள், காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பாண்டிதாஸ் சார், நடுவில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக வந்து மிகப்பெரிய நன்றி வந்து நான் ஈராஸ் இன்டர்நேஷ்னல் சொல்லணும். ஏன்னா ஹிந்தி படங்கள்லையும் சரி, மற்ற லாங்குவேஜில் பண்ணுறவங்களும் சரி, ஈராஸ் இன்டர்நேஷ்னல் வந்து கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம்க்கு வந்து முதல்ல மரியாதை கொடுக்குறவங்க தான். ஸோ இந்த வருஷம் இந்த படம் மட்டும் இல்லை, ஒரு கிடாரின் கருணை மனுவும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ரொடியூசர் ஐ குட் எவர் மெட், சாகர் சார், சித்தி, அருண் எல்லோரும், ரோஷன் எல்லோரும் நிறைய ஹெல்ப். ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக முதல்ல ராமு செல்லப்பா, அவர் வந்து என்கிட்ட மீட் பண்ணும்போது வாசுன்னு ஒரு நண்பர் மூலமாக தான் எனக்கு பழக்கமானார். வந்து அந்த ஸ்கிரிப்டை சொன்னார், இவர் என்னடா சின்ன பையன்மா இருக்காரு, நீங்கள் என்னங்க படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை சார், நான் அந்த மாதிரி பாண்டிதாஸ் சார்ட்ட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணினார். கதை சொல்லுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சின்ன வயசில் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தீபாவளியோ பொங்கலோ ஏதாவது வந்ததுன்னா முதல்ல வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கி காசை வாங்கிட்டு போய் தியேட்டரில் போய் படம் பார்ப்போம். ஸோ அப்போது என்ன நடக்கும்னா, அந்த சட்டைக்கிட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே ஏறி போய் டிக்கெட் வாங்கி அந்த கையெல்லாம் மாட்டி போயிட்டு, அப்படி ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் அது. அதை வந்து இந்த ஸ்கிரிப்டில் சொன்னாங்க, அதை அப்படியே எடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் பண்ணும்போது. ரஜினி ரசிகராக நடிக்கிறீங்க, கட் அவுட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயமே வந்து எனக்கு ராமச்செல்லப்பா சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறமா வந்து படத்தோட ஒளிப்பதிவாளர் கணேஷ், பீரியட்ல வந்து அந்த பீரியட் அந்த அந்த ஃப்ரேமுக்குள்ளே சொல்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் டவர், அந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு போராடி வந்து அந்த படத்தை பண்ணாங்க அவரும் டைரக்டரும். அப்புறமா வந்து மியூசிக் டைரக்டர் சார் சங்கரன் ராஜன் சார், மிக அருமையான பாடல்கள். அந்த அதில் இமான் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்காரு. அப்புறம் எனக்கு வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் பாடலாக வந்து பெரிய வெற்றி பாடல்கள் எதுவும் அமைஞ்சதே இல்லை. அந்த இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் இந்த எல்லாரும் பேசக்கூடிய பாடல்கள் அமையும். அதுக்கு வந்து சகோதரர் யுகபாரதியன் அவர் தான் வந்து அந்த ரொம்ப அருமையாக அந்த படத்தை பாட்டை எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு நாள் ராமன் கூப்பிட்டு, வாங்க ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். என்னங்க அப்படின்னு போனால், ஒரு வரியை கூப்பிட்டு நல்ல ஹை பிச்சில் பாடுங்க, கத்தி பாடுங்க, நீங்கள் பாடு நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அதில் பாட வச்சாங்க. அப்படி தான் பாடினேன் சார். நான் ப்ரொஃபஷனல் சிங்கர்லாம் கிடையாது சார், பாண்டிதாஸ் சார் கவலைப்படாதீங்க, அதை பண்ண மாட்டேன். அண்ட் ஒன் ஆஃப் தோஸ் அண்ட் அப்புறம் அதுக்கு மேலே நான் நன்றி சொல்கிறது என்னன்னா, அந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி, ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதை விட இந்த படத்தை வந்து இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி பெரிய விஷயம், பெருசு பெரிய ரேஞ்சில் வந்து ரீச் பண்ண வைக்கிறதுக்கு கேஆர் ஃபிலிம் சரவணன் சார், ப்ளூ வேல் என்டர்டெயின்மெண்ட், வெம்பர் என்டர்டெயின்மெண்ட், சதீஷ் சார், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம், ப்ளீஸ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர். தேங்க் யூ ஸோ மச் டு எவ்ரிவன். ஃபஸ்ட்டு அவருக்கு நான் கற்றுக் கொடுத்தது சமைக்கிறது எப்படி அப்படின்னா, டைரக்ஷன்லாம் கற்றுக் கொடுக்குற, சமையல் எப்படி பண்ணுறது கற்றுக் கொடுத்து, கத்திரிக்காய் எல்லாம் ஒவ்வொரு கத்திரிக்காய், ஒரு வெண்டைக்காய், ஒரு தக்காளி